பட்டாஸ் வாங்கி தர முடியலல கீழ கடக்கற பட்டாஸ் எடுத்து நான் இந்த தீபாவளியை அப்பா என் ஃப்ரெண்டு தினேஷ் பட்டாசு வாங்கிட்டப்பா, எனக்கு எப்பப்பா வாங்கி தருவேன்? தீபாவளிக்கு இன்னும் ரெண்டு நாள் இருக்குது, நான் வாங்கி கொடுக்குறேன் போ, விளையாடு போ. அதெல்லாம் இப்போ முடியாது, எனக்கு இப்பயே நான் வாங்கி தரேன்னு சொன்னல, போ விளையாடு. ஏன்டா அழுவுற? அப்பா பட்டாசு கேட்டா வாங்கி தரலமா, தீபாவளி வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு. அதான் தீபாவளிக்கு வாங்கி தரேன்னு சொன்னாரடா, இதுக்கெல்லாம அழுவ? சரி அழுகாத விடு. ஏங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட வாங்க. அங்க பாருங்க, உன் பையன் ஓன்னு அழுதுகிட்டு இருக்கான் உக்காந்து. நான் உங்ககிட்ட நகை நட்டு கேட்டேனா துணிமணி கேட்டேனா? வருஷத்துல ஒரு நல்ல நல்லதுமா அவனுக்கு ஒரு பட்டாசும் இல்ல துணிமணியும் இல்ல, இதை கூடவா உங்களால வாங்கி தர முடியல? நான் தான் கட்டிக்கிட்டு கஷ்டப்படுறேன், என் பிள்ளையம்மா கஷ்டப்படணும். அப்பவே எங்க அப்பன் சொன்னான். நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு சாப்பாட்டுல கை கழுவிட்டு போறீங்க? இருக்கிற உண்மையை தானே சொன்னேன். இப்ப என்ன சொல்லிட்டேன்னு இப்ப சாப்பாட்டுல கை கழுவிட்டு போறாருன்னு தெரியல. இப்ப என்னக்கா கேட்டேன்? குழந்தைக்கு தானே கேட்டேன். நான் வரலடா. ஏண்டா? எங்க அப்பா பட்டாசு வாங்கி தரல. இன்னும் தீபாவளி ரெண்டு நாள் இருக்குல, வாடா விளையாடலாம். நான் வரலடா. வாடா நம்ம விளையாடலாம். டேய் கார்த்தி, பசங்களாம் விளையாடுறாங்க, விளையாட போல? எங்க அப்பா பட்டாசு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வாங்கி தரல, அதனால தான் கோச்சின் வந்து உக்காந்துட்டேன். அதுக்குன்னு கோச்சி வந்துருவியா? இன்னும் தீபாவளி ரெண்டு நாள் இருக்கு, அதுக்குள்ள பட்டாசு வேணும், ட்ரெஸ் வேணும். நீனு உங்கள் அப்பா டவுனுக்கு கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். வரும்போது பட்டாசு வாங்கிட்டு வந்தாலும் வாங்கிட்டு வருவாங்க. போ, பசங்களோடு விளையாடு போ. டேய் கார்த்தி. என்னம்மா? இங்க வாடா உக்கார், திரும்பி உக்காரா.
மா மீனாட்சி ஆ டவுனுக்கு போறேன் பையனுக்கு பட்டாசு துணிமணி எல்லாம் வாங்கிட்டு வந்துறேன் ஆ சரிங்க ஏன்டா இவ்வளவு பெருசா துணி கிழிஞ்சி இருக்கு நீ இப்படியே போறியா என்கிட்ட சொன்னா தச்சாவது வச்சிருப்பல்ல பசங்க கிண்டல் பண்ண மாட்டாங்க போ இப்ப போ விளையாடு அப்பா வந்துருவாரு சரியா பட்டாசுலாம் வாங்கிட்டு சந்தோஷமா இருப்போ பாப்பா முருகேசா ஒன்று புள்ளி 47 எழுதிக்கோ உள்ள எடுத்து வைங்க சரிங்கண்ணா அட்வான்ஸ் கொஞ்சம் பார்த்து கொடுங்கண்ண என்ன முருகேசா பாக்கி ஏற்கனவே வாங்கினது அதிகமாக இருக்கு ரெண்டு மூணு நாள் போட்டோம் தீபாவளி கழிச்சு வா பார்த்தேன் தீபாவளி பையனுக்கு துணிமணி வாங்கணும் பட்டாசு வாங்கணும் ஒரு 2000 அட்வான்ஸாக பார்த்துக்கணும் முருகேசா சேலை வியாபாரமே இல்லை இப்போ தீபாவளி கழிச்சு வா அப்புறம் பார்த்துக்கலாம் நானே உனக்கு சொல்லி அனுப்புகிறேன் சரியா எப்படியோ கொஞ்சம் பார்த்து பண்ணிவிண்ண அடுத்த சேலையில் பார்த்துக்கலாம் முருகேசா அண்ணா நல்ல நாள் அதுமா கேட்குறாப்புல ஒரு 1000 ரூபாய் அட்வான்ஸ் பண்ணி கொடுங்களண்ணா வாங்கின்னு போட்டோம் உனக்கு கொடுக்குறதுக்கே பணம் இல்லை இதில் அவருக்கு வேறு சப்போர்ட் பண்ணுறியா இந்த மனுஷனுக்காக நம்ம சம்பளத்தில் கை வச்சுருவாரோ இந்த முருகேசா போயிட்டு வா அடுத்த சேரியில் பார்த்துக்கலாம் வருத்தப்படாத சரி வரண முருகேசன் மல்லிகை போயிட்டு வந்துட்டான் வட்டம் வட்டம் நல்லா வெயிட்டாக இருந்து வராமல் மஞ்சா பையில வாப்பா முருகேசா வா வாப்பா முருகேசா மல்லிகை போயிட்டு வர போல ரொம்ப வெயிட்டோ வாப்பா கட்டிங் போட்டு போ வேணாம்பா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் வாப்பா சொன்னால் கேட்க மாட்டேறீங்களே சரி வரேன்
வெயிட்டாக வச்சுக்கிறான், செஞ்சிருவான். பைய பார்த்து பெருசாக தாங்குது, வெயிட்டாக தாங்குது. பா சம வெயிட்டு போல. வாபா வந்து உக்காரு. நான் சொல்கிறான், அட எல்லா இடத்துலையும் இதுதான் பிரச்சனை. கட்டிங் போடு. எங்களுக்கும் அதே நிலைமை தான். முருகேசன் ஒரு கட்டிங் எடுத்துக்கொடு. நான் முருகேசா மளிகெல்லாம் போய் வந்திருக்க, பையெல்லாம் பார்த்தா வெயிட்டாக இருக்குது, ஏதாவது கவனிச்சுட்டு போ. எங்கே நந்தா, கூலியே கொடுக்கல, நாலு நாள் கழிச்சு வர சொல்லிட்டானுங்க. அட விடு முருகேசா, எந்த மளிகையில் சொன்னது செஞ்சுக்கிறாங்க. கட்டிங் போடு, பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். உடையா போடியா, போட்டால் எல்லாம் வந்து போகுது. எந்த முதலாளி போது எவனோ நல்லவன் கிடையாதுயா. உடையா எல்லாம் அவன் சுயநலத்துக்கு தான்யா தொழில் நடத்துறானுங்க. இல்லைடா, அந்த நாளைக்கு வேற தீபாவளி. பையன் துணியும் பட்டாசும் கேட்டான், ஒரே வருத்தமாகுது. எப்படா வாங்கி கொடுக்காம வீட்டுக்கு போகிறதுன்னு. நீ ஏன் கவலைப்படுற? அதான் நம்ம ரவி அண்ணன் தான் வட்டிக்குறான்ல, அவர்கிட்ட வாங்கிக்கல. விட ஒரு 1000-2000 வாங்கிக்கல, செலவு பண்ணல. நல்ல இல்லை, ஏறுக்கு வாங்கினது வட்டி கொடுக்கல. எங்கன்னு தரப்போகிறாங்க கேட்டா. அதெல்லாம் பார்த்து வாங்கிக்கலாம். கவலைப்பட முருகேசா, கஷ்டப்படுறதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? சரிப்பா, நான் கிளம்புறேன். பார்த்து போ முருகா. எல்லாம் தலையெழுத்து, எல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். அம்மா அப்பா எப்பமா வருவாங்க? எனக்கு பட்டாசு வெடிக்கணும் போல இருக்கு. வருவாருடா கண்ணா, அழுகாதடா, கண்டிப்பா வாங்கிக்கின்னு வருவாரு. சரியா, நீ தூங்கு, கண்டிப்பா அப்பா வாங்கிக்கின்னு வருவாங்க. வந்த உடனே எழுப்பிடுவேன். அப்பா மதியம் போனாருமா, இன்னும் வீட்டுக்கே வரலாமா? வந்துருவாருடா, எதனா வேலையா இருப்பாரு, அதனால்தான் லேட் ஆகுது. ஐ அப்பா வந்துட்டாரு. என்னடா நடக்குது? இல்லம்மா, வெடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். வச்சிட்டு வாடா, வச்சிட்டு வா. அண்ணா வாடா, வந்து படு. பட்டாசே வாங்கி தரலமா. ஏய், கொஞ்சம் தள்ளி போய் வெடிங்கடா.
பட்டாசு சத்தம் காது கிழியுது, இன்னும் இவங்க ஏந்திருக்கல. ஏங்க ஏங்க, இங்க பட்டாசு வெடி காது கிழியுது, இன்னும் நீங்க ஏந்திருக்கல. டிரைவர் என்னாச்சு? ரொம்ப லாங் போகிறதுனால இன்ஜின் ஹீட் ஆயிடுச்சு மேடம், இப்போ சரியாயிடுச்சு மேடம். டிரைவர் டைம் ஆச்சு, கொஞ்சம் சீக்கிரம் போங்க. மேடம் கிட்ட வந்துட்டோம், அட்ரஸ் எங்கன்னு மட்டும் கேட்டு. காஞ்சிபுரம் வந்துட்டோம், உங்கள் அப்பா கிட்ட அட்ரஸ் கேளு. ம், ஓகே. ஆ அப்பா, என் கல்யாணத்துக்கு சேலை வாங்கினீங்கல்ல, அந்த கடைக்கார நம்பர் கொஞ்சம் சென்ட் பண்ணுறீங்களா? ம், சரிங்கப்பா. மேடம் இவ்வளோ லாங்லேருந்து வந்திருக்கோம், காஞ்சிபுரமாக வந்துட்டோம், என்ன மேடம் விசேஷம்? கடையில் சேலை வாங்கிட்டோன்னா அந்த சேலை நச்ச தறிக்காரரோட இந்த தீபாவளியை கொண்டாட போகிறோம். சேலை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம், அதனால் அவர் கூட சேர்ந்து இந்த வருஷம் தீபாவளி கொண்டாடலாம்னு முடிவு பண்ணியிருந்தோம். அதனால தான் இவ்வளோ தூரம் காஞ்சிபுரம் வந்தோம். ஆமாண்ணா, கடையில் சேலை வாங்கினவே எல்லாரும் உடனே மறந்துடுறாங்க மேடம். நீங்கள் வந்து நெசவாளியை பார்த்து பாராட்டு நினைக்கிறது பெரிய விஷயந்தான் மேடம். தம்பி அழுகாதடா, இன்னைக்கு தீபாவளிக்கு வாங்கி கொடுத்துருன்னு உங்க அப்பா சொன்னாருல்ல, கண்டிப்பா வாங்கி கொடுத்துருவாருடா. இந்த பாழா போன மனுஷங்கிட்ட நான் எத்தனை தடவை தான் சொல்றது, பிள்ளைய ஏங்க விடாத ஏங்க விடாதன்னு. நான் தான் கஷ்டப்படுறேன்னா எனக்கு வந்ததும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. சொந்தத்துல கல்யாணம் பண்ணி நான் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ எங்க அப்பா பேச்சு எங்க அம்மா பேச்சு கேட்டு நாசமா போயிட்டேன். இப்போ நான் முருகேச வீடு இதுதாங்களா? இந்த வீடு தாங்க. அவர் கொஞ்சம் கூப்பிட்றீங்க சொல்கிறாங்க. ஏங்க, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்கிறாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. யார் சார் நீங்கள் சொல்லுங்கள் சார். எங்கள் கல்யாணத்துக்கு கடையில் சேலை எடுத்தோம், அதை நீங்கள் நெஞ்சு தான் சொன்னாங்க, அதனால் உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போகலான்னு வந்தோம். நீங்கள் நெஞ்சு இந்த பட்டு சேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுக்காக நேரில் அன்பளிப்பு நீங்கள் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றி. ஐ பட்டாசு குடும்பம் பட்டாச, எனக்கு பட்டாசு கிடைச்சிடுச்சே. இல்லடா ஒரு புது சேலை.
வேறில்லாமலும் ஆகாயம் பார்த்து நின்னாண்டா, ஆனாலும் போனாலும் கெட்டாலும் நெசவ நெஞ்சி வாழ்ந்தா. Rari ro, rari ro, rari ro.